கைஸ் என்ன மாதிரி யாரும் மோசம் போயிடாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து எங்க டிக்கெட் எடுக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் வெளியில காமிக்கிறேன். எல்லாம் சுத்தி குழந்தைகளா இருக்காங்களே, ஸ்ட்ரைட்டா போய் நம்ம அங்கதான் டிக்கெட் எடுக்க போறோம். பயங்கரமா வந்துட்டு குடுத்துட்டு வந்திருக்கோம், 7 டிக்கெட் எடுத்திருக்கோம். பர் டிக்கெட் நம்ம கூட்டமா இருக்கு, நமக்கு எப்படி கிடைக்கும் தெரியல. பழக்கப்பட்ட ஒரு ரைடுனா ரோலர் கோஸ்டர். ஏ பேஜில போவோம். 90 ரூபாய் கொடுத்த கூப்பன்ல ஸ்நாக்ஸ் வந்து ஒரே சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிற மொத்த ட்ரிப்பையும் முடிக்க போறோம். சி யூ சோன், பை பை. ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் கைஸ், நீங்க வந்து ஒண்டர்லா போறோம்னு பிளான் பண்ணிருக்கோம். இப்போ எலக்ட்ரான் சிட்டியில் இருக்கோம், கேபுக்காக வெயிட்டிங். உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங்கு. ஸோ இவங்க கூட தான் போறேன், போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். பை பை. ஒரு வழியாக வந்து கேப் வந்துருச்சு, ஏறி உட்காந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ மைசூர் ரோடு வந்துட்டோம். மைசூர் ரோட்ல டோல் தாண்டிக்கிட்டு நம்ம வந்து ஒண்டர்லா போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸில் போயிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எவ்வளோ ஆகும்னு தெரியல, நம்ம போய் ரீச் ஆகிட்டு நாங்கள் எவ்வளோ போகலாம்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் டிராஃபிக்கே இல்லை, ஐ திங்க் இதுக்கு மேலே டிராஃபிக் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சிட்டி சென்டரான மெஜஸ்டிக்ல இருந்து ஒண்டர்லா வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மைசூர் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் வரணும். இப்போ நம்ம மைசூர் ரோட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா பக்கமே வந்து கடை இருக்கு. இப்போ வியாபாரம் ஆகமான கூட தெரியல, பட் கடை வச்சிருக்காங்க. ஆகாமலாம் வச்சிருப்பாங்கன்னு கேக்குறது என் காது கேக்குது. இன்னும் சாப்பிட கூட இல்ல, உள்ள போய் பார்ப்போம். டிஃபன் கடை வச்சிருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு ஜூஸை குடிச்சு டீயை குடிச்சுட்டு உள்ள போயிடலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டு உள்ள போய் விளையாண்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆம்லெட் போட்டுருவீங்க. ஸோ அதனால யாருமே வந்து ஃபுல் ஸ்டொமக் கூட உள்ள போகாதீங்க, கொஞ்சம் மினிமம் சாப்பிட்டு போங்க. ஏன்னா வந்துச்சுன்னு சொன்னாங்க, இன்னும் போய்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. நீ எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியலையே. ஆக்சுவலாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, ஆனால் அங்கிருந்தே 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். நீங்கள் வரீங்கன்னா கேப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிஃபரபிள். ஆனால் பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஃப்ரம் மெஜிஸ்டிக், ஸ்ட்ரைட்டாக வந்து ஒண்டர்லாலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் அதில் வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து 15% ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மெஜிஸ்டிக்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா பஸ் எடுத்துட்டு வாங்க, அந்த டிக்கெட்டை கையிலே வச்சுக்கோங்க. டிக்கெட் கவுண்டரில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து முன்னாடியே நிறைய ட்ரெஸ் கடை இருந்துச்சு, நம்ம அங்கேயே எடுத்துருந்துருக்கலாம். நம்ம பெரிய ஆள் மாதிரி ஜம்பு வந்துட்டோம். என்ன ரேட் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, கேட்டு பார்ப்போம். அண்ணா ட்ரௌசர் தரணா? ட்ரௌசர் 150 டிஷர்ட்டு? அண்ணா எல்லா ட்ரௌசருமே 150 தானா? இது 200 இது 200 இது 250. அண்ணா ட்ராக் பண்ணிட்டு போகலாமா உள்ள? சார் இது ஓகே, ட்ராக் பண்ணால் போடுறேன். ஆனால் டிஷர்ட் இது ஓகேவா இல்லையா? ஜெர்சி கிளாத் தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஜெர்சி கிளாத் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டிஷர்ட் நான் வந்து மணின் கிளாத் போட்டிருக்கேன் அப்படின்றனால நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜெர்சி கிளாத்தில் வந்து ஒரு டிஷர்ட்டும் 150 டிஷர்ட்டு, அண்ட் சேம் வந்து ட்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னா 150, அண்ட் இது வந்து 200 250. எல்லாமே 50 டிஃப்ரென்ஸு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ஜெர்சி கிளாத் வந்து ஒரு ட்ராக் பேண்ட் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 250 மிஷம் பண்ணிடலாம். கைஸ் என்ன மாதிரி யாரும் மோசம் போயிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ராக் பண்ணிட்டு மட்டும் எட்டு வந்தேன், ஆனால் திரும்பி மாற்றிக்கிறதுக்கு எதுவுமே எட்டு வரல, அதனால நானும் வாங்கி தான் ஆகணும். ஸோ வரும்போது ட்ராக் பண்ண போட்டுறது முக்கியம் இல்லை, கூட இன்னொன்று எட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கைஸ் ஃபைனலி வந்து நம்ம ஒன்றெலாம் வந்தாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இதான் ஒன்றெலாம் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து உள்ளே போகணும். இப்போ நம்ம வந்து கேவலில் தான் போகிறோம், நடந்து போகல. ஸோ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து எங்கே டிக்கெட் எடுக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் வெளியில் காமிக்கிறேன். ஸ்டே டியூன். கூட்டம் இல்லைன்னு வெளியே சொன்னாங்க, பட்டு தெரியலையே. வந்துட்டோம் இங்கே. ஆக்சுவலாக வந்து நான் காலேஜ் படிக்கும் போது வந்தேன், அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குன்றது தெரியல. நீங்கள் இதுக்கு மேலே வந்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து நம்ம உள்ளே போய் வீடியோ கன்டினியூ பண்ணலாம். ஏய் என்னடா இது, கும்பல் கும்பலாக நிற்கிறீங்க, வெளியே கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. ஓ எல்லாம் சுட்டி குழந்தைகளாக இருக்காங்களே, ஸ்கூல் ட்ரிப் வந்துருக்காங்க போல. பல்க் புக்கிங்ஸு இங்கெல்லாம் டிஷர்ட் வாங்கினா நம்ம சொத்தை எழுதி தரணும். நான் எவ்வளோ எழுதி தரணுன்றது வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம அங்கே தான் டிக்கெட் எடுக்க போகிறோம். இவங்களை எல்லாத்தையும் வெயிட்டிங்கில் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட் டிக்கெட் எடுக்க போயிடலாம். இங்கே பாருங்கள், சுட்டி குழந்தைகள் நிறைய பேர் வந்து ட்ரிப் வந்திருக்காங்க. சின்ன வயசில் எங்களை எல்லாத்தையும் கூப்பிடவே கிடையாது. ஸோ நமக்கு இங்கேயே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, ஒன்லி வந்து நைலான் அண்ட் சிந்தனி காஸ்ட்யூம் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் மற்ற ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூம்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியே மாற்றிடணும். ஸோ அதுக்குள்ளே மாற்றுறதுக்கு ரூம்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அந்த ரூம்ஸையும் காமிக்கிறேன், அதுக்குள்ளே மாற்றிட்டு நம்பர். கைஸ் டிக்கெட் எடுத்தாச்சு, இன்றைக்கி வந்து நாங்கள் வீக்கெண்ட் வந்து பயங்கரமாக வந்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். 7 டிக்கெட்ஸ் எடுத்திருக்கோம், பர் டிக்கெட் வந்து 1499 இன்க்ளூடிங் டாக்ஸு. அது இல்லாமல் வந்து
ஃபுட் கூப்பனும் சி ஃபுட் கூப்பனும் இருக்கு. 299 பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதே லஞ்ச் வந்து நம்ம உள்ளே போய் வாங்குறோம்னா 350 ஆகுமா. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருங்க. ஸோ இதான் வந்து ஃபுட் டோக்கன். உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில, ஜஸ்ட் காமிக்கிறேன். ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும், 300 பே பண்ணும். ஸோ ஓகே கைஸ், நான் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வெனஸ்டே வாங்க, இங்கே ஆஃபர் இருக்கான். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து 10% ஆஃபர் இருக்குது. அப்புறம் நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெனஸ்டிக்லேருந்து பஸ்ஸில் வந்திருந்தீங்கன்னா அந்த பஸ் டிக்கெட் காமிச்சிங்க அப்படின்னா 15% ஆஃபர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. நீங்கள் வீக்கெண்ட்ஸ் வந்தீங்கன்னா க்ரௌடும் இருக்கும், என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே ஃபாஸ்ட்ராக்ன்ற ஒரு மாடல் கூட இருக்குது. அந்த மாடல் என்னென்னா ஒரு 800-900 அதிகமாக இருக்கும். ஸோ அரௌண்ட் 2500 வருது. அதை எடுத்தாலும் நம்ம போக வேணாம், அதனால் வந்து 1500 முடிச்சாச்சு. ஸோ கைஸ், நான் உள்ளே போயிட்டு என்னை எடுக்க முடிஞ்சு அப்புறம் லாக் கன்யூ பண்ணுறேன். அண்ட் சொல்ல மாட்டேன், ஒரு இந்த டோக்கன் எடுத்திருக்கோம், அதாவது லாக்கர் டோக்கனும், அதுக்கு 300 பே பண்ணியிருக்கோம். 200 லாக்கர் இருக்குது, அண்ட் 100 வந்து நமக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. ஒரு வாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ரப்பரில், அதை திரும்பி கொண்டு கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு 100 கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மீட் மை ஃப்ரெண்ட் இவங்க தான் வந்து நார்த்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கும் லாகில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓஹோ, சரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட ஃபுல்லாக வந்து இவங்களும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஸோ வெல்கம் டு பட்ஜெட் படிஸ். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வையி. குட் மார்னிங்க்கா. ஆக்சுவலாக வெளியே நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸோட ரேட்டும் உள்ளே வாங்குற ரேட்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ஒரு 20-30 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்து வாங்குறனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாகவே வந்து ஒரு ஜெர்சி கிளாத்தில் டிஷர்ட்டு அண்ட் ட்ராக் பேண்ட்டு போட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வாங்குற செலவு மிச்சம், நோட் பண்ணிக்கோங்க. கேஸ் லாகர் செம்ம கூட்டமாக இருக்குது, நமக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு நாங்கள் லாக்கரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். கொண்டு வந்த எல்லா பேக்கையுமே ஒரே லாக்கரில் அடைச்சா என்னாகும் அப்படின்னா லாக் ஆகிக்கும், அதுதான் எங்களுக்கு ஆகிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன வாட்ச் சொன்னேன்ல, அந்த வாட்சை தான் வந்து அது. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அது சென்சார் இருக்கும், அதை வச்சோன்னா லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நம்ம அதிகமாக டம்ப் பண்ணால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கேம்ஸ் ஃபுல்லாக முடிச்சுருங்க, அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் போங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு முடிவு போட்ட மாதிரி வாட்டர் கேம்ஸ் போயிட்டீங்கன்னா அப்புறம் ட்ரை கேம்ஸ் எங்கேயுமே விட மாட்டாங்க. ஏன்னா இதை லாஸ்ட் டைம் வரும்போது நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ டிப்ஸு பிடிச்சா எடுத்துக்குவாங்க, பிடிக்கலாம் எடுத்துக்குவாங்க. நம்ம ஆக்சுவலாக இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போகிற முதல் ரைடு இது தான். ஸோ நான் ஒவ்வொரு ரைடோட நேமும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோவாக போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரைட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் விளையாண்டுருங்க. வீக்கெண்ட்ஸில் வந்தால் இதுதான் கிடைப்பேன் பாருங்க, க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ரைடுக்கும் நம்ம இப்படி நிற்கணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றெலாம் வந்தோடனே போக போகிற ரைடு. நம்ம ஒவ்வொரு ரைடு வரும்போதுமே உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ஃபோட்டோவோட கொடுத்துட்றேன், அந்த ஃபோட்டோவிலேயே அந்த ரைடோட நேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ் டவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க மேலே கூட்டிகிட்டு போகும்போது அந்த டாப்லேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், டோட்டல் சிட்டி வியூவும். ஆனால் மேலே போகும்போது கூட ஒரு ஃபீல் இருக்காது, பட் கீழே இறங்கும்போது செம்மையான ஃபீல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற ரைடு. இது பேர் வேவ் ரைடர். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. போக போக பார்க்கும்போது தான் கொஞ்சம் மேலே தூக்கி அப்படியே ஃபுல் சர்க்கிள் அடித்தாங்க. அவங்க சர்க்கிள் அடிக்கும் போது தான் எனக்கு அப்படியே வந்து எனக்கு கிறுக்கல் ஆயிடுச்சு. ஸோ நீங்களாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப அட்வென்ச்சரெலாம் இல்லை, பட் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க இந்த ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரைட் பேரு இன்சானிட்டி. இது என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபுல்லா ஒரு சர்க்கிள் போய் நம்ம தலையிலாம் அந்த பக்கம் வந்து வருவோம். ஸோ இதை பார்க்கறதுக்கே செம்ம அல்லா இருந்துச்சு. ஒரு வேளத்துல போகணுமா அப்படின்னு கூட ஒரு தாட் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம தான் வீரா சூரனாச்சே, போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடுக்கு போக நான் ரெடி ஆயிட்டேன். எல்லாரும் பாத்தீங்களா இந்த ரைடுக்கு இப்பமா போறோம் போறோம் ஃபன் பண்றோம். உங்க எல்லாத்துக்குமே பழக்கப்பட்ட ஒரு ரைடுனா ரோலர் கோஸ்டர். ஏ பேஜில போவோம். ஸோ இதை ரீகாயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, பட் நமக்கு தெரிஞ்சது இது ரோலர் கோஸ்டர். செம்மையான ரைடு, எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு ரைடு. ஆனால் எனக்கு ரோலர் கோஸ்டர் போகிறதுக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அது செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். ஒரு டைமாச்சு நீங்கள் லைஃப்பில் அந்த ரைடு ட்ரை பண்ணி பாருங்க. ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு ரெடி ஆகிட்டோம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
பரவாயில்ல, கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் நின்றுருக்கோம். அண்ட் எல்லா ரைடும் முடிச்சுக்கிட்டு நம்ம வாங்கின 300 டோக்கன் வச்சு சாப்பிட வந்தாச்சு. இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனித்தனியாக இருக்குது, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வேறு கொடுப்பாங்க. சரி, இந்த 300 டோக்கனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் வந்துட்டு லஞ்ச் மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது ஈவினிங் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம லஞ்சை சாப்பிட்டு அடுத்த ரைடுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த அடுத்த ரைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாம்பான்னு சொல்லுவாங்க, ஒண்டர்லா பாம்பான்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப வந்து அட்வென்ச்சர் இதெல்லாம் இருக்காது, இது ஃபன்னியான ரைடாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நானும் நினச்சி உள்ளே போய் உட்காந்தேன். பட் உள்ளே போயிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் என்ன பண்ணான், டக்குன்னு வந்துட்டு நிறுத்திட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தான். இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அந்த ரைடோட ஒரு ஒரு ரியலான ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ மீன் பயமாக இருக்குன்னு சொல்லலை, பட் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ரைடை நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக, யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ அவங்களாம் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப பயமானல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சிம்பிளான ரைட் பட் வர்த் இட். பாம்பா முடிச்சுட்டு நம்ம அடுத்து கிரேசி கார்ஸ் போயாச்சு. இது டேஷிங் கார்னு சொல்லுவாங்க. இந்த காரில் ஜாலியாக உள்ளே போயிட்டு நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அடிச்சிட்ருக்கலாம். ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. இதுக்கு போகிறதுக்கு நம்ம கிளாத்ஸ் வந்து வெட்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் இதை நான் முன்னாடியே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் கேம்ஸ் போக சொன்னேன். ஸோ இந்த கேமை ஜாலியாக ஃபன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். இதை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வாட்டர் கேம்ஸ் போயிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் போன கேம் தான் வந்து இந்த டெக்னோஜம்ப். டெக்னோஜம்ப்னு வந்து சும்மா வந்து மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் போகும், இது ரொம்ப அட்வென்ச்சரெலாம் இருக்காது, இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ கடைசியான கேமு இதை முடித்தோடனே நாங்கள் மண்டல விட்டு கிளம்பிட்டோம். சாரி, வாட்டரி கேம்ஸ் என்னால் கவர் பண்ணவே முடியல, ஏன்னா லைக் ஃபோன் கொண்டு போகிறது சேஃப் இல்லை, அப்படின்றனால கொண்டு போகலை. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்தேன் அப்படின்னா அந்த ஃபோனுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து வாட்டரி கேம்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நல்லா இருந்துச்சு. ஓ, ரெயின் டான்ஸு முக்கியமான விஷயம், அதை மிஸ் பண்ணக்கூடாது. நான் எந்த வாட்டர் கேம்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் போட ட்ரை பண்ணுறேன். இஃப் நாட் நான் வீடியோலையும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்னென்ன வாட்டர் கேம்ஸ் விளையாண்டோம் அப்படின்னா வண்டர் ஸ்பிளாஷ். இதுக்கு வந்து நீங்கள் எந்த டைமிங்ஸும் கிடையாது, சில வாட்டர் கேம்ஸுக்கு குறிப்பிட்ட டைம்ஸ் மட்டும்தான் அது இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேவ் பூல், ரெயின் டிஸ்கோ இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, ஒரு 4:00, அப்புறம் ஒரு 6:00 அந்த மாதிரி டைம் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி வேவ் பூல் ஓப்பன்ஸ் அட் 4:00 அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெயின் டிஸ்கோவும் வேவ் பூலும் மட்டும் டைமுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கோங்க. மற்றபடி நான் சொல்ல போகிற வாட்டர் கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒண்டர் ஸ்பிளாஷ்னு ஒன்று இருக்கும், அது எப்படின்னா நம்ம ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரியே இருக்கும், பட் இது வந்து வாட்டரில் ஸ்பிளாஷ் ஆகும். அதுக்கு அடுத்தது வேவி அந்த வெர்டிக்கல் ஃபால் பேண்டட் கிரைட் இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி, அதில் ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வச்சு அனுப்புவாங்க மேலேருந்து கீழே. அதுக்கடுத்து அப்ஹீல் ரேசர்னு சொல்லிட்டு ஒரு பேட் மாதிரி கொடுத்து அந்த பேட்லேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. மற்றபடி எல்லா வாட்டர் கேம்ஸுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ட்ரை கேம்ஸ் என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வாட்டர் கேம்ஸும் என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக சொன்ன மாதிரி வேவ் பூல் அண்ட் ரெயின் டிஸ்கோ டைம் பொறுத்து தான் இருக்கும், அதனால் அந்த டைம் பார்த்து போய்க்கோங்க. ஓகே, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஆஃபர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்னென்ன ஆஃபர்ன்றது சொல்லிடுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 10th+1+2 முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இது ஸ்டூடெண்ட் ஆஃபர். நீங்கள் மெஜஸ்டிக்லேருந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸோட டிக்கெட் காமிச்சிங்கன்னா 15% ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஆஃபர். தேர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆஃபர்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த ஆஃபர்லாம் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கரண்டாக இருக்கிற ஆஃபர்ஸ். 290 கொடுத்த கூப்பனில் ஸ்நாக்ஸ் வந்து ஒரே சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்த மொத்த ட்ரிப்பையும் முடிக்க போகிறோம். ஐ திங்க் இங்கே வந்து ரெண்டு சொல்கிறேன், என்னால் வெளியே போய் ரெண்டு சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அங்கேயும் ரெண்டு சொல்கிறேன். சி யூ சார், பை பை. வ்ளாக முடிஞ்சு இங்கே என் பண்ணுறேன் இந்த டேயில் இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு செல்ஃபி எடுத்து என் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப் வந்து நான் மோஸ்ட்லாம் கவர் பண்ணியிருக்கேன், சிலது கவர் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். அப்படி விட்டதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீன் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ முக்கியமாக சொன்ன மாதிரியே லைக்கு ஷேரு கமெண்ட்டு எல்லாம் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய், சி யூ.